வணக்கம், இது உங்கள் குப்பாஸ் சேனல். நான் இன்றைக்கி என்ன உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா, பூஜை அறையை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி வேலைக்கு போகிறவங்களாம் வந்து தினந்தோறும் வந்து வீடெல்லாம் தொடச்சி எதுவும் பண்ண முடியாது, நானும் வேலைக்கு தான் போயிட்டுருக்குறேன். அதனால் பூஜை அறையை என்ன பண்ணலான்னா, அந்த இடத்த மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சுத்தம் பண்ணிடலாம். இப்படி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஒரு ஏதாவது கிளாத் இருந்ததுன்னா அதை போட்டு அந்த இடத்த மட்டும் சுத்தம் பண்ணிக்கோங்க. இல்லை ரூமாக இருந்ததுன்னா அந்த ரூமை மட்டும் தொடச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு மரத்தாலான மணக்கட்டை இருக்குது, அதை இங்கே இப்படி வச்சுடுங்க. வச்சுட்டு அதையும் கொஞ்சம் துணியால் தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு இதை கரெக்டாக சாமி முன்னாடி வச்சுட்டு சின்னதாக ஒரு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு குட்டியாக ஒரு கோலம் போட்டுக்கோங்க. எப்போவுமே காலையில் எழுந்து நம்ம சாமி கும்பிட்டோன்னா, நம்ம பூஜை அறை சுத்தமாக வச்சுக்கிட்டோன்னா அன்றைக்கி நாளே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்படி குட்டியாக உங்களால் உங்களுக்கு எப்படி கோலம் தெரியுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு சின்னதாக இந்த மாதிரி ஒரு பூ கோலம் போட்டுக்கோங்க. அதில் கலர் மாதிரி கூட போட்டுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பூஜை ரொம்ப அழகாக சுத்தமாக வச்சுருக்கணுமோ அவ்வளோ நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். நம்மளுக்கு அன்றைக்கி பொழுதே நல்லா ஃப்ரெஷ்ஷாக போகும். இந்த மாதிரி கலர் கலராக கோலம் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, நான் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். மாதிரி உங்களால் எந்த கலர் முடிஞ்சு போடுதோ போட்டுக்கோங்க. மாதிரி போட்டுட்டு முதல்ல என்ன பண்ணுங்க, எப்பவுமே வந்து பூவை வந்து மணக்கட்டையில் இப்படி தூவிக்கோங்க. நம்ம அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். போட்டுட்டு ஒரு உள்ளி கிண்ணம் இருக்குது, அதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. எப்பவுமே உள்ளி கிண்ணத்தில் தினந்தோறும் பூ போட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டு நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறீங்க, நம்ம ஏற்றுற விளக்கு எடுத்து இந்த இது மேலே வச்சுடுங்க. வச்சுட்டு இப்போது சின்னதாக இந்த விளக்குக்கு மட்டும் பூ இருந்தால் கூட போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ விளக்கு ஏற்றுனீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறவங்க வந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தாங்க நம்ம தினந்தோறும் பூஜை அறையை சுத்தம் பண்ணிவிட்டு சாமிக்கு ஏதோ நெய்வேத்தியமோ தினந்தோறும் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு விளக்கு ஏற்றினோன்னா அந்த நாள் வந்து நல்லாயிருக்கும். தேங்க்யூங்க. எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.